வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி சிம்பிளாக யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்க்குற மூலிமா நீங்களே வந்து ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களாலே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த க்ரூட் ஆயிலில் எப்படி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் சார்ட்டை வச்சே வந்து நம்ம வந்து இந்த ட்ரேடிங் வந்து பண்ண போகிறோம். வெறும் பியூராக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் சார்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் அப்டேட்டடாக பார்த்துட்டே இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அண்ட் இண்டிகேட்டர் வீடியோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். க்ரூட் ஆயில், க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஒரு இப்போ ட்ரேடிங் கமாடிட்டின்னு எடுத்தாலே க்ரூட் ஆயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெஜாரிட்டியாக வந்து கமாடிட்டியில் வந்து பண்ணுறவங்க க்ரூட் ஆயிலில் தான் வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நிறைய பேர் ஈவினிங் மார்க்கெட் வால்டேலாக இருக்குது, அந்த மூமெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க, இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மாட்டிக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து வெறும் சார்ட்டை மட்டும் பேசிக்காக சார்ட்டு இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். அதை வச்சே வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 30 minutes டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டைம் ஃப்ரேமுன்றது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 30 minutes. 30 minutesன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு லாங் டைமாக நிறைய அக்ரெசிவான ட்ரேடர்ஸ்க்கு தெரியும். பட் ஆனால் அந்த 30 minutesன்றது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வர்றவங்களுக்கு வந்து நல்லா பொறுமையாக அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பொறுமையாக சின்ன சின்னதாக கொஞ்சமாக சம்பாதிக்கிறதுக்கும் வந்து இந்த மாதிரி பெரிய லெவலில் கேண்டிஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளால் மார்க்கெட்டை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டபிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 minutes டைம் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய 30 minutes உங்களுக்கு சார்ட்டு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் கேண்டில். ஸோ இந்த ஃபஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஓப்பன் லோ கிட்ட சேமாக இருக்குது. அதாவது ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 3806 கிட்ட ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3824 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 30 minutes பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 points ரேலி வந்து நடந்திருக்கு. நல்ல ஒரு மூமெண்ட் அப் மூமெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 minutesல எந்த ஒரு ட்ரேடும் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட் 30 minutes வந்து நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். அப்சர்வ் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த வேல்யூஸ் நோட் பண்ணி வச்சுட்டு இதை வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ண போகிறோமா அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்குது, ஒரு முக்கியமான விஷயம். இந்த கேண்டிலினுடைய கலர், கலருன்றது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக கலர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு 30 minutesனுடைய ரேலி எண்ட் ஆஃப் த ரேலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புலிஷ் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே ஒரு ரெட் கலரில் ஃபினிஷ் ஆகிருந்துச்சுன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு, அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு பீரிஷான ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸில் நம்ம வந்துட்டு பீரிஷ் புலிஷ்னு சொல்லலாம். பட் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா க்ரீன் கலர் ரெட் கலர் இப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இந்த கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர். ஸோ பையிங் வந்து நல்லா நடந்திருக்கு. ஸோ இப்போ க்ரீன் கலர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிக்கு வந்து ஹையை வச்சு தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை வேல்யூ என்ன, அப்புறம் இந்த கேண்டிலினுடைய லோ வேல்யூ என்ன அப்படின்றத ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹை பார்த்தீங்கன்னா 3825 வரைக்கும் வந்திருக்கு. லோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3806 வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை தான். ஏன்னா நம்ம எப்படி இதில் ட்ரேட் பண்ண போகிறோன்னா இந்த ஹை வேல்யூ இருக்குல்ல இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து
ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணி மேலே வந்து க்ளோஸாக இருக்கணும். லைக் இந்த மாதிரி ஸ்பைக் மாதிரி போயிட்டு போயிட்டு வரக்கூடாது. ஸ்பைக் மாதிரி போயிட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பர்டிகுலர் டயத்துக்கு ஒரு ட்ரெண்டு கண்டி தான் போயிட்டு வருமே தவிர இது ஒரு ட்ரெண்டாக இருக்காது. அதாவது மார்க்கெட்டில் ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும், அதே சமயத்தில் ஸ்ட்ராங்கான ட்ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ட்ரியும் வந்து பெர்ஃபெக்டாக எடுக்கணும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலினுடைய ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய க்ரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோர்த்து அதாவது 10:30 ஃபார்ம் ஆன இந்த கேண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலுக்குனுடைய ஹையை விட மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, நமக்கு ட்ரெண்டு வந்து தெரிஞ்சிருச்சு, பையிங் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி எடுக்கணும், அதாவது இப்போ பை பண்ணணும் குரூடாயில். ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும் இது வந்து இந்த இதுக்கு மேலே ஃபினிஷ் ஆயிருக்கா இல்லை கீழே ஃபினிஷ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து மேலே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு பையிங் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே என்ட்ரி போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த ஹை கட் ஆகுதா அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா 3845 தான் வந்து இதனுடைய ஹை. ஸோ அந்த 3845 ஹை வந்து 4-6 போட்டுக்கோங்க ஆர்டர், ஒன்றுமே இல்லை. 3846 பையிங் ஆர்டர் போடுங்க. 3846 பையிங் ஆர்டர் போட்டு வச்சுட்டு அது எப்போ அந்த பையிங் ஆர்டர் ட்ரிகர் ஆகுதோ அப்போ பை ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை பொறுமையாக அனலைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் பண்ணி சிம்பிளாகவும் வந்து ப்ராஃபிட்டும் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் 3846 ஆர்டர் போடுங்க, பையிங் ஆர்டர் போடுங்க. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு ஹை வந்து 3902 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரியான பிக் ரேலி நடந்திருக்கு. அது ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ்னாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேலி வந்து கொடுத்துச்சு. பட் ஆனால் டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல பிரேக் அவுட்ஸும் கிடச்சிருக்கிறதுனால நம்மளால் வந்து சிம்பிளாக வந்து நம்மளுடைய டார்கெட்டை மட்டும் வச்சுட்டு வெளியே வர்றதுனாலும் வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ். டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு விதமாக ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து எனக்கு டார்கெட்ஸ் வந்து ஹெவியாக வேணும், ஐ கேன் வெயிட் இன் த மார்க்கெட், அதாவது மார்க்கெட்டில் என்னால் பொறுமையாக காத்திருக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:2 அந்த மாதிரி ரேஷியோ கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலே போதும், அதே சமயத்தில் நான் வந்து குயிக்காகவும் எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்றவங்க வந்து 1:1 ரேஷியோ அப்படின்றதும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, 1:1, 1:2 ரேஷியோன்றது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கேண்டிலினுடைய எந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலை விட நல்லா மேலே க்ளோஸ் ஆகுதோ அந்த கேண்டிலினுடைய ஹை வேல்யூவும் லோ வேல்யூவும் நோட் பண்ணிக்கோங்க. ஹை வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3845, லோ பார்த்தீங்க அப்படின்னா 3821. ஸோ ஒரு 24 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 24 பாயிண்ட்டு தான் வந்து டிஃப்ரெண்ட்டு வித்தியாசம். இந்த 24 பாயிண்ட்டை நீங்கள் வந்துட்டு 1 டைம்ஸ் வந்து டார்கெட்டாக வச்சுட்டிங்கன்னா அது 1:1 ரேஷியோ. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்க்கும் அதே தான் வச்சுக்க போகிறீங்க. இந்த லோ கட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ 3821க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அர்த்தம். அதே சமயத்தில் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 46 போடுறோமா, ஸோ அந்த 24 பாயிண்ட்ஸு வந்து அப்சைடில் வச்சுக்கோங்க. ஸோ அப்சைடில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு அது வந்து 26 பாயிண்ட்ஸ் வந்து வருதா, 25 பாயிண்ட்ஸ் அது வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க 1:1 ரேஷியோவில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46 இருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 3902 வரைக்கும் போயிருக்கு. இதில் உங்களால் வந்து ஈஸியாக வந்து 1:1 அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். 1:2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 hour வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 1:2 ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் டார்கெட் வரும். 50 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு வந்து ரேலி இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாகவும் வந்து என்ட்ரி எடுத்து சிம்பிளாகவும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸை விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் போய் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனுடைய கலர் என்னன்னு பாருங்கள். கலர் வந்து க்ரீன் கலர். க்ரீன் கலர்னால் ஹை கட் ஆகணும். ஹை கட் ஆகணும்னா ஜஸ்ட்டு ஸ்பைக் மாதிரி போயிட்டு வரக்கூடாது, அந்த ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிட்டு அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா அதனுடைய மறுபடியும் ஹை வேல்யூவை எடுத்து அது பிரேக் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் நீங்கள் பையிங் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா டைம் கிடைக்கும், நீங்கள் பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம், அவசரப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு என்ட்ரி வந்து பெர்ஃபெக்டாக வந்து எடுக்கணும். ஓகேங்களா?
அடுத்து இப்போ ப்ரீவியஸ் டே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் 9:00 ஓப்பன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெட் கலரில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெட் கலரில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டிலினுடைய லோவை வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேண்டிலினுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா 3726. ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3726க்கு கீழே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம செல் பண்ண போகிறோம், செல் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பையிங்க்கு ஆப்போசிட். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், க்ரீன் கலர் வந்திருக்கு. க்ரீன் கலர் வந்திருக்குன்னா ஹை வேல்யூ நோட் பண்ணிக்கணும். ஹை வேல்யூ நோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிட்டு அதனுடைய ஹை வேல்யூ பிரேக் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இப்படி தான் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெட் கலர்னுடைய லோ வேல்யூ நம்ம பார்க்கணும். ஏன் ரெட் கலர்னா, ரெட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம செல்லிங் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து. ஸோ செல்லிங்கில் டவுன் சைடு வரணும்னா ஃபஸ்ட்டு இந்த லோக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கணும். பட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த ஒரு கேண்டிலுமே வந்து க்ளோஸ் ஆகலை. இதனுடைய லோக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோசிங் கூட ஸ்ட்ராங்காகவே இல்லை. 3726. ஸோ 3725க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை 3725 ரேஞ்சில். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சே தவிர க்ளோசிங் வந்து கேப் டவுனில் கொடுக்கல. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கே இல்லாதனால இன்றைக்கி நமக்கு வந்து செல்லிங்கே வந்து கிடச்சிருக்காது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெறும் ஸ்பைக் மாதிரி தான் வந்து கீழே போயிட்டு போயிட்டு வந்துச்சே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கே கொடுக்கல. அப்படியே க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் அதுக்கு கீழே லோ கட் ஆகணும். அந்த மாதிரி லோ கட்டான மாதிரியே வந்து எங்கேயுமே வந்து தெரியல. ஓகேங்களா? ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செல்லிங் என்ட்ரியை வந்து நம்ம வந்து எடுத்திருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரேடிங் எதுவும் கிடச்சிருக்காது. மார்க்கெட்னுடைய இந்த சைட்வேஸ் இந்த மார்க்கெட்டாக வந்து நம்ம வந்து சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுக்கலை, ப்ரீவியஸ் டே போகலாம். ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் 9:00 ஓப்பன் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு க்ரீன் கலரில் வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலினுடைய ஹை வேல்யூ நோட் பண்ணிக்கணும். இதான் வந்து க்ரீன் கலர் ஃபஸ்ட் கேண்டில். இந்த கேண்டிலினுடைய ஹை பார்த்தீங்கன்னா 3744. ஸோ இப்போ 3744க்கு மேலே ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அப்புறமா ஃபைனலாக ஒரு கேண்டில் ஒரு 12:30 ஓப்பன் ஆன ஒரு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, மேலே க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ஃபஸ்ட் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே. இது க்ளோஸிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து பையிங் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய ஹை பிரேக் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதனுடைய ஹை பிரேக் ஆனால் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ நம்ம இப்போ ஹை பார்த்தீங்க அப்படின்னா 3753 பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 1 or 2 hour கழிச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3753 வந்து பிரேக் அவுட் ஆகுது. நம்ம 3754 பையிங் ஆர்டர் போட்டு வச்சிடலாம். ஸோ 3754 பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலில் நமக்கு கிடச்சிருது. 3754 நம்ம பையிங் ஆர்டர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ். இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 3753, லோ பார்த்தீங்க அப்படின்னா 3738. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 15 points தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு 15 points ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 30 points டார்கெட்டாக வைக்கிறனாலும் 1:2 வச்சுக்கலாம். இல்லாட்டி 15 points டார்கெட், 15 points ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணல, சிம்பிளாக ஒரு என்ட்ரி எடுத்தாலும் உங்களால் நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டே தான் ட்ரேடிங் நடந்துச்சு, அதாவது ஈவினிங் தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் குயிக்காக என்ட்ரி, அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 கேண்டில்ஸ்லேயே உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிச்சுன்னா மட்டும் போங்க. இல்லாட்டி அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஹாஃப் டே ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப ஒவ்வொரு 30 minutes எடுத்துரும். அதனால் உங்களுக்கு நைட் இதில் பாருங்கள், உங்களுக்கு என்ட்ரி கிடச்ச டைமிங்கே ஒரு 8:30 தான் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் எடுத்தீங்க அப்படின்னா வாலட்டைல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம மார்னிங்லேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணால் தான், ஏன்னா நம்ம 30 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால டைமிங்கும் நமக்கு நிறையா ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து வாலட்டைல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து என்ட்ரி கிடச்சிருக்கும். ஏன்னா இதான் ஃபஸ்ட் கேண்டில், ஹை மேலே க்ளோஸ் ஆகணும், இதுதான் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆன கேண்டிலுடைய ஹை கட் ஆகணும், ஹை கட் ஆகல 43. 43லேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 55 தான் போயிருக்கு, 12 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஸ்டாப்லஸ் தான் ட்ரிகர் ஆகும், இல்லாட்டி அப்படியே சைட்வேஸ்லேயே முடிஞ்சிடும். ஏன்னா நைட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா மார்க்கெட்டுடைய மூமெண்ட் கொஞ்சம் குறையும், அந்த வால்யூம் டவுன் ஆகும், அந்த நேரத்தில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி படி, ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். ப்ரீவியஸ் டே வந்து இதுதான் ஃபஸ்ட் கேண்டில், ஃபஸ்ட் கேண்டிலுடைய ஹை, அதுக்கு மேலே க்ரீன் கேண்டில், அதுக்கு மேலே ஹை கட் ஆகணும், பை கிடச்சிருச்சு, மேலே இது பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு என்ட்ரியாக வந்து எடுக்கணும். ஓகே, இதில் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகணும், க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆன கேண்டில் இது தான், இந்த கேண்டிலினுடைய லோ கட் ஆகணும், லோவும் கட் ஆகிருக்கு 3729. ஆனால் கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3729லாம் 28ல் என்ட்ரி எடுத்திருப்போம், நம்ம மேலே ஹை பார்த்தீங்கன்னா 43 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் ஓப்பனிங்கில் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த க்ளோஸ் ஆன கேண்டிலினுடைய லோவும் கட் ஆயிருக்கு. லோ கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3763, இந்த 3763 என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் அன்றைக்கி நல்ல டவுன், இந்த டவுனில் நம்மளால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக ட்ரேட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணதை வச்சு அதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கண்டுபிடிங்க, க்ளோசிங் கண்டுபிடிச்சதும் வந்து பிரேக் அவுட் ஆகுதான் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும்போது மார்க்கெட்டுடைய ஹையஸ்ட் ட்ரெண்ட், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டே ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி நீங்களே ட்ரேட் பண்ணலாம். சிம்பிளாக பிகினர்ஸும் வந்து இதில் ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுப்போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.